கிராம மிஷனரி இயக்கத்தின் இன்றைய தினதியானத்தின் தலைப்பு முந்திக்கொள்ளும் தேவன். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். யாத்ராகமம் 2:25. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேச அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்களுடைய அங்கலாய்ப்பை பெருமூச்சை தேவன் கேட்டு தானாக முன்வந்து அவர்களை விடுவிக்கும்படி முதல் அடி எடுத்து வைத்தார். மேற்கண்ட வசனத்தின்படி தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார். இப்படி பழைய ஏற்பாட்டில் தேவனே முன்வந்து கிரியை செய்தார். புதிய ஏற்பாட்டிலும் அவரை விட்டு தூரமாய் போன மனுகுலத்தை மீட்க தேவனே முன்வந்து தம் குமாரனை அனுப்பி ரட்சித்து இழந்துபோன உறவை புதுப்பிக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே தம்மை தாழ்த்தி தமக்குரியவைகளை செய்வதில் முந்திக் கொள்ளும்போது நாம் மற்றவர்களுடனான உறவில் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் முதலில் வந்து பேசட்டும், அவர்கள் முதலில் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் என்று இருந்து விடுகிறோமா? தேவனே உறவுகளை இணைக்க முதற்படி எடுத்து வைக்கும் போது நாம் ஏன் உறவுகளுடன் தேவ அன்பை வெளிப்படுத்த முதற்படி எடுக்கக்கூடாது? நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒருமுறை தனது உரையிலே இவ்வாறு கூறினார். நாம் மீன்களைப் போல நீந்த கற்றுக்கொண்டோம், பறவைகளைப் போல வேகமாக பறக்கவும் கற்றுக்கொண்டோம், ஆனால் மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அநேக நேரங்களில் மறந்து போகிறோம் என்றார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் இதே பிரச்சனை உண்டு. கிறிஸ்தவ மொழி என்பது அன்பின் மொழி. நாம் கிறிஸ்தவ மொழியாகிய அன்பின் மொழியிலே அழகாக பேசுகிறோம், ஆனால் கிறிஸ்தவ குணங்களோடு எந்த அளவிற்கு வாழ்கிறோம் என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். பிறரை நேசிக்கவும் மன்னிக்கவும் விசாரிக்கவும் கனப்படுத்தவும் முந்திக் கொள்வோம். பலவிதமான காரணங்களினால் உடைபட்டு தொடர்பில்லாமல் இருக்கும் உறவுகளை தேடுவோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்து அவரது குமாரனின் மரணத்தினாலே நம்மை சேர்த்து கொண்டாரே, நாமும் இயேசுவைப் போல தேவ அன்பை உலகிற்கு காட்ட முந்திக் கொள்வோம். இந்நாளுக்கான ஜெபக்குறிப்பு. நமது மோட்ச பயணம் என்னும் தின தியான இதழ் மூலமாக அநேகர் பரலோக பிரஜைகளாக மாற இதற்காய் ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா?